ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான கருப்பு கவுனி அரிசி வச்சு ஒரு கஞ்சி ரெசிபி தான் வந்து செய்ய போகிறோம். கூழுன்னு கூட சொல்லலாம், ரொம்பவும் வந்து டேஸ்டியாக இருக்கும், இது உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. ஸோ கட்டாயம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து கருப்பு கவுனி அரிசி சொல்லுவாங்க. இது வந்து விலையும் வந்து கூட தான், ஆனால் இதில் வந்து நிறைய வந்து சத்துக்கள் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து வெயிட் லாஸ்க்கும் வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு நான் நைட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் வந்து போட்டுட்டு நான் தண்ணி வந்து சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை வந்து அலசி எடுத்துகிட்டு மறுதடவை வந்து தண்ணி ஊற்றி நான் வந்து இதை அப்படியே வந்து ஒரு ஓவர் நைட் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ஊற வைக்க போகிறோம். இந்த கருப்பு கவுனி அரிசி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இதில் வந்து நல்லாவே பலன் இருக்குது. ஸோ அதனால் வந்து எல்லோரும் வந்து கட்டாயம் ஒரு டைமாவது வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். வீக்லி வந்து ஒரு 2 or 3 days வந்து நீங்கள் குடிச்சிங்கன்னா நல்லாவே வந்து வெயிட் லாஸ் ஆகுது, உங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஊறின அரிசியை வந்து பார்க்குறேன், நல்லாவே வந்து ஊறி வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லைட்டாக மிக்சியில் பவுட்ரு பண்ணிட்டு நம்ம செய்யலாம், ஆனால் நான் வந்து அப்படியே தான் நான் வந்து நான் செஞ்சுக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா லைட்டாக வந்து மிக்சி ஜாரில் தண்ணி இல்லாமல் லைட்டாக பவுட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த கருப்பு கவுனி அந்த தண்ணியோடய வந்து ஒரு குக்கரில் வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூட வந்து ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூட வந்து ஒரு 10 இல்லைன்னா 15 பல் பூண்டு பல் வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நம்ம ஒரு 10 இல்லைன்னா 8 விசில் மாதிரி நம்ம வந்து விட்டுக்க போகிறோம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 விசில்லேயே வந்து நல்லா வந்து வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து நல்லா விசில் அடங்கினதுக்கப்புறம் இப்போ நான் வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் சூடு இருந்துச்சு, ஏன்னா நான் மார்னிங் டைம் பண்ணதுனாலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக செய்கிற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் நைட் டைமில் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தாலே வந்து தெரியும், இன்னும் வந்து அந்த ஹீட் வந்து அடங்கவே இல்லை. இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அடியில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் கூட வந்து ஒட்டவே இல்லை, அந்தளவுக்கு வந்து நல்லா சூப்பராக சாப்பிட சார்ந்துச்சு. கொஞ்சம் நேரம் சென்று ஒரு பவுலில் வந்து நம்ம இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்க போகிறோம். இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்துட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, அப்புறம் வந்து வெங்காயம், புதினா மல்லி இதெல்லாம் சேர்த்துட்டு சாப்பிடும்போது ரொம்பவே வந்து டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் இது கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த கஞ்சி வந்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு நான் கொஞ்சமாக வந்து கெட்டியான தயிர் வந்து சேர்த்துக்கிறேன். கெட்டியான தயிர் சேர்த்துட்டு புளிக்காத தயிராக வந்து சேர்த்துக்கோங்க, அப்போ தான் வந்து டேஸ்டியாக இருக்கும். அடுத்து தான் வந்து நான் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயத்தையுமே வந்து நான் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து சாப்பிடும்போது ரொம்பவும் வந்து டேஸ்டியாக இருக்கும். கட்டாயம் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீக்லி ஒரு 3 டேஸ் நீங்கள் வந்து குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லாவே ரிசல்ட் வந்து தெரியும். கட்டாயம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஃபுல்லாகவே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிக்கும்போது அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவும் வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும். அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராஜாக்கள் மட்டும்தான் வந்து இந்த கருப்பு கவுனி அரிசி வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனால் இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து கிடைக்குது. கட்டாயம் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து மறக்காமல் வந்து ஒரு நாளாவது வந்து வாங்கி இந்த மாதிரி கஞ்சி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இப்போ வந்து நான் பவுலில் வந்து எடுத்து வந்து மிக்ஸி ஜாரில் நான் வந்து லைட்டாக வறுத்துட்டு நான் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நான் வந்து பொடி பண்ணி வச்சுக்கிறேன். உங்களுக்கு அப்படி செய்ய வந்து கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மெத்தட் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இது எல்லாத்தையுமே வந்து ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் வந்து நீங்கள் போட்டு நல்லா சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து காலையில் வந்து 1 கப் அளவுக்கு நீங்கள் அப்படியே வந்து டைரெக்டாகவே வந்து குக்கரில் வந்து நீங்கள் சேர்த்துட்டும் நீங்கள் வந்து சாப்பிட்லாம், ரொம்பவும் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து இந்த மெத்தட் வந்து ரொம்பவும் வந்து ஈஸியாக இருக்கும். ஆனால் நான் சொன்ன மெத்தட் மாதிரி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், அவ்வளோதான். நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி